ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட 10th ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும், இவரோட ஃபோட்டோவும் இருக்கும். ஓகேவா? ஒரு டப்பாவில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பிரேம் பிகாரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். யார் சார் இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அரசியல் சாசனம் அப்படின்றது இருக்குல்ல, இந்திய அரசியல் சாசனம், இதை கையால் எழுதியவர் யார் அப்படின்னா இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அவர்கள் தான். இதை என்ன வடிவத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது இத்தாலிய வடிவம். ஓகேவா? இத்தாலிய வடிவம் அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த இட்டாலிக் ஸ்டைலில் தான் இது ஃபஸ்ட்டு எழுதப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசியல் சாசனத்தை கையால் எழுதினவர் இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா அவர்கள் தான். ஞாபகம் எதுவும் கொஸ்டினாக உங்களுக்கு பிசி எக்ஸாம் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா லென்த்தியஸ்ட். ஓகேவா? மிக ஒரு பெரிய நீளமான ஒரு அரசியல் சாசனம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? ஒரு சுதந்திரமான ஒரு நீதித்துறையை கொண்ட ஒரு இது. அப்புறம் மதசார்பின்மையை சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி முறையை சொல்லக்கூடிய இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சாசனமாக தான் இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய அரசு அரசியல் சாசனத்தில் ஸ்டார்டிங் அப்படின்றது எப்படி சார் இருக்குது அப்படின்னா ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதான் இருக்குது. ஓகே? இந்திய அரசியல் சாசனத்தின் முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு மூணு வார்த்தை தான் இருக்கும். எனக்கு ஏன்னா அரசியல் சாசனம் உருவாக்கும் போது பிரியாம்பிளில் இந்த மூணு வார்த்தை தான் இருந்துச்சு. இது எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரியாம்பிள் அப்படின்றது நிறைய வாட்டி கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டுட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கவனிச்சோம். ஸோ நம்ம இந்திய அரசியல் சாசனத்தின் முகவுரை அப்படின்னு சொல்லி இந்த பிரியாம்பிளை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரியாம்பிள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ January 22, 1947. ஓகேவா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களால், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபைக்குள்ள நிறைவேற்றப்பட்டுச்சு. எதுக்கு சார் இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றது? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது என்ன மாதிரிலாம் நமக்கு தேவை, என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வச்சு, சில குறிக்கோள்களை வச்சு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். இந்த குறிக்கோள் தீர்மானின் அடிப்படையில் தான் நமக்கு இந்தியாவோட பிரியாம்பிள், அரசியல் சாசனத்தின் பிரியாம்பிள், முகவுரை அப்படின்றது உருவாகுச்சு. ஓகேவா? ஸோ முகவுரை அப்படின்றது எதன் அடிப்படையில் உருவாச்சு அப்படின்னா குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வந்தால்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். என்னைக்கு? January 22, 1947. இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றதுல பிரியாம்பிள் அப்படின்றது இருக்குல்ல, இதை யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இதுவே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரியாம்பிள், இந்த முகவுரை அப்படின்றத நமக்கு KM Munshi அப்படின்ற ஒருத்தர், KM Munshi அவர்கள். KM Munshina யார் சார் அப்படின்னா நமக்கு டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு பார்த்தோம்ல, அதில் அம்பேத்கரோட இன்னொரு ஒருத்தர். ஓகே? அம்பேத்கர் கூட இருந்த இன்னொரு ஒரு நபர் தான் KM Munshi அவர்கள். இந்த KM Munshi அவர்கள் வந்து இது என்ன சொல்கிறாங்க இந்த முகவுரை அப்படின்னா, அரசியல் சாசனத்தின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி KM Munshi அவர்கள். ஓகேவா? இட் இஸ் தி ஹாரோஸ்கோப் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி KM Munshi அவர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்றவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? முக்கிய குறிப்புனா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, KM Munshi அவர்கள் சொன்னது அரசியல் சாசனத்தின் ஜாதகம், ஹாரோஸ்கோப்னு இவர் சொன்னாரு. இவர் என்ன சொல்கிறாரு? முக்கிய குறிப்புன்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? ரெண்டுத்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள் சொன்னது என்ன சொல்லுவாங்க? கீநோட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சார் இதுக்கப்புறம் இந்திய அரசியல் சாசனத்தில் கூடிய முகவுரை அப்படின்றது என்ன சார் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் கூடிய நம்ம அப்படின்றது, ஓகே, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றது, இந்தியா அப்படின்றத சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ன்ற மூணு வார்த்தை தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இந்திய அரசியல் சாசனத்தில் கூடிய முகவுரை அப்படின்றது ஒரே ஒரு வாட்டி திருத்தப்பட்டுச்சு. ஓகேவா? அதுவே நம்ம கொஸ்டினாக கேட்கலாம். முகவுரை அப்படின்றது ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் செய்யப்பட்டுச்சு. ஓகேவா? ஒன்லி டைம் தான் திருத்தப்பட்டுச்சு. திருத்தம்னா என்ன சார்? அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976, 42வது அரசியல் சாசனத்தில் தான் திருத்தப்பட்டுச்சு. ஓகேவா? 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? 42nd கான்ஸ்டியூஷன். இந்த 42வது சட்ட திருத்தத்தையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க, அதையும் ஞாபகம். ஓகேவா சார், என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முகவுரையில் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு குடியரசு நாடு, இந்த மூணு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாவரின், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த மூணு வார்த்தையாக சொன்னாங்க. இந்த 42வது சட்ட திருத்தத்தில் சில வார்த்தைகளை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வாஸ் அ சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்.
அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. அப்போ புதுசா நமக்கு இங்க சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் செகுலர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க. இது போக இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும், அது கீழே இருக்கக்கூடியது, அதுவும் சேர்த்திருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது 1976 சட்டத்திருத்தத்தில் இது எப்படி மாறுது அப்படின்னா, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அப்புறம் ஜனநாயக மற்றும் குடியரசு நாடு, இந்த மாதிரி மாறுது. இந்த லைன் அப்படின்றது இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த வரிசை அப்படின்றது இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவே கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. ஸோ முதல்ல இறையாண்மை, அடுத்தது சமதர்மம், அடுத்தது மதச்சார்பின்மை, அடுத்தது ஜனநாயகம், அடுத்தது குடியரசு. ஸோ இந்த ஃபாண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, இதை குழப்பிடக்கூடாது. ஸோ இது எப்போ திருத்தப்படுச்சு அப்படின்னா 42 சட்டத்திருத்தத்தில் திருத்தப்படுச்சு. நெக்ஸ்ட், இது போக இந்திய முகவுரையில் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சாஸ்திரத்தின் முகவுரையில் பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு ஒரு மூணு விஷயம் இருக்கும். ஓகேவா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு ஒரு மூணு விஷயம் இருக்கும். இது எங்கேருந்து எடுக்கப்படுச்சு அப்படின்னா, பிரெஞ்சு நாட்டில் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கும், அந்த கான்செப்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த மூணு வார்த்தையும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது, ஓகே, இந்த முகவுரை அப்படின்றது கொண்டு வரும்போது எவ்வளோ சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது முதல்ல உருவாக்கும் போது எவ்வளோ சார், என்ன சார் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகங்கள் அப்படின்றது சொல்லுவோம் நம்ம, பார்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, பாகங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25 பாகங்கள் இருக்குது. இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது உருவாக்கப்பட்டப்போ நமக்கு பாகங்கள், பார்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக 25 இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் 1950 ஜனவரி 26 அது நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு 22 பாகங்கள் தான் இருக்குது. இது இப்போ நமக்கு 25 பாகங்கள் ஆயிடுச்சு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சரத்துகள், ஓகேவா, ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இந்த சரத்துகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சரத்துகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்பத்தில் 395 சரத்துகள் தான் முதல்ல உருவாக்கப்படுச்சு. இப்போ நமக்கு 440 ப்ளஸ் அப்படின்றது போயிடுச்சு நமக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு 395 சரத்துகள், ஆர்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் அட்டவணைகள், ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அட்டவணைகள் அப்படின்றது ஆரம்பத்தில் நமக்கு 8 அட்டவணைகள் தான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு ஒரிஜினலாக. இப்போ நமக்கு எத்தனை சார் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு 12 அட்டவணைகள் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, சட்டத்திருத்தங்கள் மூலமா நம்ம 8-12 மாற்றிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு ஒரிஜினலான கான்செப்ட். ஸோ பாகம் மொத்தம் முதல்ல 22, சரத்துகள் 395, அப்புறம் அட்டவணைகள் அப்படின்றது 8. ஓகேவா, இதுதான் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, பாகம் அப்படின்றது 25 ஆயிடுச்சு, 395 இது 440 ப்ளஸ் ஆயிடுச்சு, அப்புறம் இது வந்து 8-12 மாறிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி அப்படின்றத, இந்த பாகங்கள் இருக்குல்ல, இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியல் சாசனத்தில் கூடிய பாகங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அரௌண்ட் ஒரு 22 பாகங்கள் சொன்னோமா, அதுல பாகம் 1 அப்படின்றது என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியா அப்படின்றது யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள். ஓகே, இந்தியா யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது சொல்லுது. ஓகே, இதோட ஆர்டிகல்ஸ், ஓகே, சரத்துகள் அப்படின்றது 1-4 வரைக்கும் இருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் 1-4 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் புதுசாக ஒரு ஸ்டேட் உருவாக்கணும், இல்லாட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ், எல்லைகள் அப்படின்றத விரிவுபடுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஸோ ஆர்டிகல் சரத்துகள் 1-4 அப்படின்றது நமக்கு பகுதி 1 இருக்குது. பகுதி 1 அப்படின்றது இந்திய யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. 2வது பாகம் அப்படின்றது, ஏன்னா நமக்கு இந்த பாகங்களே நமக்கு வந்து பிசி எக்ஸாமில், எஸ்சி எக்ஸாம்லாம் க்வெஸ்சனாக கேட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ பாகம் 2 அப்படின்றது இந்திய குடியுரிமை அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, இது சரத்து 5 சரத்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்திய குடியுரிமை அப்படின்றத பெறணும் அப்படின்னா, இல்லாட்டி பரிபோகம் அப்படின்னா, இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துப்போம். இந்த 2வது பாகமாக இருக்கக்கூடிய இந்திய குடியுரிமை இருக்குல்ல, இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருவோம். ஸோ பகுதி 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை, ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நமக்கு ஆர்டிகல்ஸ் அப்படின்றது 5-11 வரைக்கும், ஓகே, பாகம் நமக்கு 5-11 வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குடியுரிமை அப்படின்றத நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு குடியுரிமை சட்டம் அப்படின்றதெல்லாம் எப்போ உருவாக்கப்படுச்சுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம லைட்டாக பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ பாகம் 2 இருக்கக்கூடிய குடியுரிமை அப்படின்றது, இந்த குடியுரிமை அப்படின்றதுக்கான சட்டம் அப்படின்றது எப்போ சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை சட்டம் அப்படின்றது 1955 இந்திய அரசாங்கத்தால் நமக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா, இந்த குடியுரிமை சட்டம் அப்படின்றது எத்தனை வாட்டி திருத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து கேட்கலாம். திருத்தம் செய்யப்பட்டிருக்கு எத்தனை வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் 2019 9 வாட்டி இது வரைக்கும் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 1955 இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்றது 9 வாட்டி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், இந்திய குடியுரிமையை வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. ஓகே, பிறப்பின் மூலியமா, ஓகேவா, இயல்பின் மூலியமா, பதிவிடுதல் மூலியமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து இது எப்படி பரிபோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வாண்டடாக இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நான் வந்து வேற ஒரு நாட்டில் போய் நான் வாலண்டியராக வேற ஒரு நாட்டு குடிமகன் வாங்கிட்டா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி நான் வந்து வேற ஒரு நாடு குடியுரிமையை தான் வேணும்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். அப்படி இல்லாட்டி நான் ஏதாவது போலி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து நான் குடியுரிமை வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால நமக்கு 5 விதங்கள்
ஐந்து வேதங்களால் நமக்கு இந்திய குடிமை அப்படின்றது பெறலாம். ஓகே, அப்போது பறிபோகுது அப்படின்றது, ஓகே, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய நம்மளோட சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மூணு வழிகள் இருக்குது. ஓகே சார், இந்திய குடியுரிமை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமை அப்படின்றது ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? ஏன் சார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடிமை சார், இரட்டை குடியுரிமைக்கும் ஒற்றை குடிமைக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய பேருக்கு அது வேணும் புரியுது இல்லாமல் இருக்குது. இப்போ அமெரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணம் ப்ராவின்ஸ்ன்றது இருக்கும், ஒட்டுமொத்த அமெரிக்கா யூஎஸ்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கே கான்ஸ்டியூஷன், அவங்களோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது குடியுரிமை எப்படி சொல்லுது அப்படின்னா, அமெரிக்க நாட்டுக்கான ஒரு குடியுரிமை இருக்கணும், அப்புறம் எந்த மாகாணத்தில் வாங்குறீங்களோ அதுக்கான குடியுரிமை இருக்கணும். அதுதான் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டபுள் சிட்டிசன் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இங்கே ஒரு நாடுக்கு இன்னொரு ஒரு நாடு ரெண்டு நாட்டுக்குள்ளே குடியுரிமை வச்சுருக்கும்னு சொல்லி நினைக்காங்க. அது இரட்டை குடியுரிமைனா அப்படி கிடையாது. இப்போ புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப், தமிழ்நாட்டுக்குன்னு, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை, இந்த மாதிரி ரெண்டு குடியுரிமை வச்சுருந்தா இதுதான் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியா அப்படின்றது ஒற்றை குடியுரிமை தான். ஏன்னா இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் தான் நம்ம குடியுரிமை வாங்கி வச்சிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்லாம் தனித்தனியாக வாங்கலை. அமெரிக்காவில் அப்படி தான் இருக்குது, மாகாணங்களுக்கு ஒன்று நாட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்திய குடியுரிமை அப்படின்றது ஒற்றை குடியுரிமை, ரொம்ப முக்கியமானது தான். இதெல்லாம் தான் ஒற்றை குடியுரிமை தான் இந்திய குடியுரிமை அப்படின்றது. ஸோ இதோட சரத்துக்கள் அப்படின்றது 5-11 வரை இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பாகம் 3 ரொம்ப முக்கியமானது. பாகம் 3 அப்படின்றது நமக்கு அடிப்படை உரிமைகள், ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், இல்லாட்டி ரெண்டு கொஸ்டின் வரும்னு சொல்லி சொல்லலாம். அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் நமக்கு வரலாம். ஓகே, ரிப்பீட்டடாக கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம பின்னாடி டாபிக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பகுதியில் பார்த்துருவோம் நமக்கு. அடுத்து நம்ம ஒவ்வொரு பகுதியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 அப்படின்றது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. நம்ம யாராவது இப்போ உங்களோட அடிப்படை உரிமை வந்து நான் வந்து பாதிப்பாக இருக்குது, இல்லாட்டி நான் வந்து உங்களை வந்து ஏதோ தடுக்கிறேன், பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் தடுக்கிறேன், உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எனக்கு வந்து தண்டனை அப்படின்றது கிடைக்கும், உங்களுக்கான அடிப்படை உரிமை காப்பாற்றப்படும். ஆனால் டிபிஎஸ்பி அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா, இது வந்து ஒரு நெறிமுறைகள் தான், ஓகேவா, வழிகாட்டும் கோட்பாடுகள் தான், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஒரு அட்வைசபிள் மாதிரி தான், ஒரு கான்ஸ்டியூஷன், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய கோட்பாடுகள் தான் இது. ஞாபகம். அடுத்தது பாகம் 4A, ஓகேவா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாகம் 4 அடுத்து எல்லாரும் பாகம் 5 தான் போவாங்க, ஆனால் அந்த பாகம் 4A அப்படின்றது நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினாக வைப்பாங்க. ஸோ பாகம் 4 அப்படின்றது டிபிஎஸ்பி, ஓகேவா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4A அப்படின்றது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அரசியல் சாசனம் 1950 உருவாக்குனாங்கல்ல, அப்போ வந்து நமக்கு இது கிடையாது. பிற்காலத்தில் 1978 தான் இது நமக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது, கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்படுது. ஓகே, அதனால இது தனியாக தான் இருந்துச்சு. இதை பார்ட் 4A அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதில் அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஆர்டிகல்ஸ் அப்படின்றது 51A. ஓகேவா சார்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னீங்க சார், 12-35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான சரத்துகள், 36-51 நமக்கு டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளோட சரத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 4A சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை, சாரி, அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றதுக்கு நமக்கு 51A, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு, ஓகே, பார்ட் 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனியன், ஓகேவா, மத்திய அரசாங்கம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயம், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு, இந்த மாதிரி நிதித்துறை, இந்த மாதிரி சென்ட்ரல் சம்மந்தப்பட்டது, ஓகே, யூனியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது பாகம் 5. ஓகேவா? இதோட சரத்துக்கள் 52-151 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 6 அப்படின்றது, ஓகே, பகுதி 6 அப்படின்றது நமக்கு மாநிலங்கள், எப்படி மத்தியில் சொன்னாலோ அதை மாதிரியே மாநில பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய கவர்னர், ஓகேவா, ஆளுநர், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், அதுபோக இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை, ஹைகோர்ட்லாம் இருக்கல, இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது பாகம் 6. பாகம் 7 அப்படின்றது நீக்கப்பட்டுருச்சு. அப்புறம் பாகம் 8 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, இதுக்கெலாம் சரத்துக்கள் தேவையா சார் அப்படின்னா, இதோட சரத்துக்கள் அப்படின்லாம் பெருசாக நம்ம கேட்டது கிடையாது. நெக்ஸ்ட் பாகம், ஓகே, பாகம் 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, ஓகேவா, இதுவும் பிற்காலத்தில் நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, ஓகே, நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு தான், சேர்க்கப்பட்டது தான். ஓகே, பாகம் 9A, 9B, ஓகேவா, பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கங்கள், ஓகேவா, பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள். ஸோ இந்த இதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம். ஓகே, ஏன்னா இதெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு சட்ட திருத்தங்களாக ஆட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 10, ஓகேவா, பகுதி 10 அப்படின்றது திட்டமிடப்பட்டு மற்றும் பழங்குடியினர் பகுதிகள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பகுதி 11 அப்படின்றது யூனியன் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள், ஓகேவா, இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது, யூனியன் மற்றும் மாநில அரசுகளுக்கான இடையிலான உறவுகள். அடுத்தது 12 பகுதி அப்படின்றது நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் சட்டங்கள், இதை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பகுதி 13 அப்படின்றது இந்திய பிராந்தியத்திற்குள் வர்த்தகம், வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது.
பகுதி 14 அப்படின்றது யூனியன் மற்றும் ஸ்டேட் சேவைகள் அப்படின்றது சர்வீசஸ் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பகுதி 14A அப்படின்றது தீர்ப்பாயங்கள் ட்ரைபியூனல்ஸை பற்றி சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி 15. ஓகேவா, இந்த பகுதி 15 பார்ட் 15 அப்படின்றது இந்தியாவில் கூடிய தேர்தல்கள் ஓகே எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது. இது நம்ம கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. இதோட ஆர்டிகல்ஸ் அப்படின்றது 324 329 பேர் ஓகேவா. 3-4 ஞாபகம், 3-2-4 அப்படின்றது ஞாபகம். 324 அப்படின்றத ரொம்ப முக்கியமான தேர்தல்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸாக இருக்குது. அடுத்தது பகுதி 16 அப்படின்றது சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் அப்படின்றது சொல்லக்கூடியது. பகுதி 18 ரொம்ப முக்கியமானது ஓகேவா. பகுதி 17 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதி 17 நமக்கு ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகே. இது எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா அதிகாரப்பூர்வ மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதை பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு பகுதி 18 அப்படின்றது நெருக்கடி நிலை ஓகேவா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. எமர்ஜென்சி ஓகேவா, இந்தியாவில் அவசர கால நெருக்கடி நிலை வரும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய எமர்ஜென்சி ப்ராவின்சஸ் பற்றி சொல்லக்கூடியது பகுதி 18. அடுத்து பகுதி 19 அன்பது அப்படின்றது இதர விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. பகுதி 20 அப்படின்றது அரசியலமைப்பு திருத்தம் ஓகேவா. நம்ம நிறைய பார்த்துருந்தோம்ல இந்த மாதிரி அரசியலமைப்பில் முதல்ல ஒன்று இருந்துச்சு இப்போ நிறைய புதுசாக ஆட் பண்ணிக்காங்கட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி அரசியலமைப்பு திருத்தத்தை வச்சு அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாக கொண்டு வரப்பட்டுச்சு. இது பகுதி 20 இருக்குது. பகுதி 21 அப்படின்றது தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்புறம் பகுதி 22. பகுதி 22 அப்படின்றது சிறிய பட்டங்கள் துவக்கம் இந்தி மொழியில் அதிகாரப்பூர்வ உரையை ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து 393-95 ஓகேவா. இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் தான் நமக்கு அரசியல் சாசனம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்போ இருந்தப்பட்ட பாகங்கள் அப்படின்றது 22 பாகங்கள் இதெல்லாம் தான். இதுக்கப்புறம் இதோட ஆர்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு இப்போது ரொம்ப மேஜரான மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா பிசி எக்ஸாமுக்கு நமக்கு ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்கும். நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஆனால் ஒன்றரை டாபிக்ஸை ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ அடிப்படை உரிமைகளாக நம்ம ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் போட முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸோட எல்லாத்தோட தான் இருக்குது. பிடிஎஃப் பிபிடி அப்படின்றது பார்ப்போம்.